ஓம் சாந்தி நாம் இன்றைய பதிவில் அஷ்டலட்சுமியின் கணவர்கள் யார் என்பதை பற்றி நாம் பார்ப்போம் அதாவது மும்மூர்த்திகளை பற்றி நாம் தெரிந்திருக்கின்றோம் பிரம்மா விஷ்ணு சங்கரர் இவர்களைத்தான் மும்மூர்த்திகள் என்று அழைக்கப்படுகின்றது இந்த மும்மூர்த்திகளையும் படைக்கக்கூடியவர் அந்த ஒரே இறைவனான ஆவார் சிவனால்தான் இந்த மும்மூர்த்திகளும் படைக்கப்படுகின்றார்கள் மும்மூர்த்திகளை படைப்பவர் அந்த சிவனாவார் மும்மூர்த்திகளையும் மணக்கக்கூடியவர்கள் அதாவது பிரம்மாவை சரஸ்வதியும் விஷ்ணுவை லட்சுமியும் சங்கரரை பார்வதியும் மணப்பதாக காட்டப்பட்டிருக்கின்றது நாம் இன்று லட்சுமியை மணக்கக்கூடியவர் யார் என்பதை பற்றி விரிவாக பார்ப்போம் அதாவது அஷ்டலட்சுமிகள் கூறப்படுகின்றார்கள் அஷ்டலட்சுமிகளை மணக்கக்கூடியவர் ஒரே விஷ்ணுவா என்றால் அது இல்லை அதாவது சக்தி யுகமாக இருக்கும்போது சக்தி யுகத்தில் அஷ்டலட்சுமிகள் பிறப்பார்கள் ஒவ்வொருவரும் தனித்தனி லட்சுமிகள் ஆவார்கள் அதாவது அஷ்ட லட்சுமிகளை மணக்கக்கூடியவர்கள் அஷ்ட விஷ்ணு அவதாரங்களாகும் அதாவது நாராயணருடைய பதவியாகும் அஷ்ட லட்சுமிகள் இருப்பதை போல அஷ்ட நாராயணர்கள் இருக்கின்றார்கள் அதாவது கிருஷ்ணருடைய ஆத்மா எட்டு பிறவிகளை அங்கு சக்தி யுகத்திலே எடுக்கின்றது அதே போல லட்சுமி என்று எட்டு பிறவிகள் பிறக்கிறார்கள் அவர்களை மணக்கக்கூடியவர்தான் இந்த விஷ்ணுவுடைய அவதாரங்களாகும் அதைத்தான் நாம் இன்று பார்த்தோம் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஓம் சாந்தி